மெட்ரோ ரயில் பெரும்பாலான சென்னை மக்களின் பல்லாண்டு கனவு. டிராபிக், ஒன் வே பிரச்சனை, பேருந்தில் நெரிசல், புகை, மாசு, இடப்பற்றாக்குறை உள்ளிட்ட சென்னை வாசிகளின் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கிறது. ஜூலை முதல் வாரத்திலிருந்து கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான வழித்தடத்தில் முதல் மெட்ரோ ரயில் இயங்க தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேட்டில் உள்ள மெட்ரோ ரயில் நிர்வாக அலுவலகத்தில் நவீன தொழில்நுட்பத்தில் அமைக்கப்பட்டுள்ள செயல்பாட்டு கட்டுப்பாட்டு அறை மற்றும் பணிமனை இயங்க தயாராக உள்ளது. எல்லா ட்ரெயினும் அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்தா கண்ட்ரோல் பண்ணுவோம். இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி கண்ட்ரோல். ஒவ்வொரு ட்ரெயினும் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வாட்ச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவோம். 10 ரூபாயில் தொடங்கும் பயண கட்டணம் அதிகபட்சமாய் 40 ரூபாய் வரை இருக்கிறது. ரயில் நிலையத்திலேயே கேன்டீன் வசதியும் தொடங்கப்பட உள்ளது. மெட்ரோ ரயில் பெட்டிகள் பிரேசிலில் இருந்தும் தண்டவாளத்திற்கான மூலப்பொருட்கள் இங்கிலாந்தில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஜல்லி இல்லாமல் தண்டவாள பாதை அமைக்கப்பட்டுள்ளது இங்கேதான். மொத்தம் 13 தடங்களை கொண்ட கோயம்பேடு பணிமனையில் 12 தடங்கள் ரயில் நிறுத்தத்துக்காகவும் ஒரு பாதை பராமரிப்புக்காகவும் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ரயிலையும் தூய்மைப்படுத்தும் வகையில் பராமரிப்பு பாதையில் சுத்தப்படுத்தும் பிரஷ்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் தந்துள்ள மெட்ரோ ரயில் நிர்வாகம் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் அனைத்து ரயில் நிலையங்களையும் ஒரே இடத்தில் கண்காணிக்கிறது. அது மட்டுமல்லாமல் ரயிலின் உள்ளே அசம்பாவிதம் ஏதேனும் நிகழ்ந்தால் ஒரு பொத்தானை அழுத்தி ஓட்டுநரை தொடர்பு கொள்ளும் வசதியும் உள்ளது. மெட்ரோ ரயிலில் காண புதுமையாகவும் அழகாகவும் பல விஷயங்கள் இருக்கின்றன. மக்கள் பயணிப்பதற்காக மெட்ரோ ரயிலில் ஏறுகிறார்களோ இல்லையோ, கண்டிப்பாய் செல்ஃபி எடுப்பதற்காக செல்வார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை.